ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா சாப்பாடு இட்லி தோசைக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த மாங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். சம்மர் சீசனில் தான் மாங்காய் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் மாங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 7 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 மிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடயே ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் மாங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது ஒரு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மாங்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா மாங்காயை விட 1/4 கப் அதிகமாக இருக்கட்டும். தேங்காய் நீங்கள் துருவியும் சேர்த்திக்கலாம், கட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். தேங்காய் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோங்க. எப்பவுமே சட்னி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்திடக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நீங்கள் எந்த சட்னி ட்ரை பண்ணாலும் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக மட்டும் சேர்த்தி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் சட்னிக்கு தாளிப்பு சேர்த்திடலாம். இப்போ நமக்கு மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சட்னி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சம்மரில் தான் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த சம்மரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படினு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.